வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. குறும்புக்கார ராமன் அப்படிங்கிற தலைப்பில் சில செய்திகளை பார்ப்போம். அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து அல்லது இறை வணக்கம். குறளின் வந்து 2, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு ஐயன் திருவள்ளுவர். அப்போ கற்றதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னால், நீ கற்பதற்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களை வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். இது எளிமையான விளக்கம். கற்றதன் பயன் அப்படின்னு சொன்னால், கல்வி கற்கணும். கல்வி கற்பதற்கு யார் வந்து உதவி செய்கிறாங்க? ஆசிரியர். அவர்தான் வந்து கடவுள். ஆசிரியர் யார்? பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறவர் மட்டுமல்ல, இந்த சமூகத்திலையும் வந்து பல சான்றோர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்டுக்கணும். அப்படி கேட்டுக்கொண்டு நம்முடைய பகுத்தறிவை வளர்த்து கொண்டால் வாழ்வு சிறப்பாக இருக்கும். அப்படி சொன்ன, கல்வி கற்றுக் கொடுத்த, அறிவை வளர்த்த ஆசிரியர்களுக்கு, சான்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். அவர்களை போற்ற வேண்டும், வணங்க வேண்டும். அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னால், தான் தோன்றித்தனமாக நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு தெரிந்தால் அவன் வந்து ஒழுக்கக்கேடாக நடந்து பல சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும். அதனால் வந்து கற்றதன் பயன் என்ன அப்படின்னு சொன்னால், சான்றோர்களை தொழ வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த குரல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தலைப்புக்கு வருவோம். குறும்புக்கார ராமன். ராமன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து புராணத்தில் வர்ற, கம்ப ராமாயணத்தில் வர்ற ராமனை பற்றி நம்ம பேசலை. இப்போது ஈவே ராமசாமி, அவரை வந்து ராமா ராமான் தான் அவருடைய பெற்றோர்கள் கூப்பிடுவாங்க. அந்த ஈவே ராமசாமி, அந்த ராமனை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். அந்த ராமன் மிகவும் குறும்புக்காரன். எதை எடுத்துட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்பார். தாழ்த்தப்பட்ட மாணவர்களோட, நண்பர்களோட, அவர்களோட தான் சேர்ந்து விளையாடுவார், பொழுதை போக்குவார், அவர்களை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவார். அந்த காலத்தில் வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க, சடங்குகள்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து எல்லாத்திற்கும் எதிர்ப்பதமாக செய்வார். சரியானபடி குளிக்க மாட்டார், குளிப்பதற்கு கூப்பிட்டா ஓடி போயிடுவார். இப்படி எல்லா விஷயத்திலையுமே எதிரும் புதிருமாக நடந்து கொள்வார். அதனால் அவங்க அப்பா வந்து அவரை, டேய் ராமா, நீ எப்படா விளங்க போகிற, பொழைக்க போகிற அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அவரை திட்டுவார். அதனால் அந்த ராமன் மிகவும் குறும்புக்கார ராமனாக இருந்தார், வளர்ந்தார். அதனால் பல சிக்கல்களையும் அவர் சந்தித்தார். பெரிய பணக்காரரான அந்த ராமன் கடைசியில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாகி அப்புறம் மீண்டும் வந்து மனம் மாறி அப்புறம் மீண்டும் வந்து அந்த செல்வத்தை, இழந்த செல்வத்தை எல்லாம் பெற்றார். பிறருக்காக அவர் வந்து வாழ்ந்தார், உதவிகளை செய்தார். அப்போ அவருடைய தொண்டு நிறுவனம் தற்காலத்தில் பல்கி பெருகி பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த குறும்புக்கார ராமனை தான் வந்து என்ன செய்கிறேன், அந்த ஈவே ராமசாமியை தான் வந்து பலர் பின்பற்றுகிறார்கள், நானும் பின்பற்றுகிறேன். அப்படி அவரை பின்பற்றுவதனால், அவரை போற்றுவதனால் நான் அறிவு பெற்றேன் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சமும் அதிகம் இருக்காது, மிகைப்படுத்தி சொல்ல கிடையாது. அதை அவரை படித்ததால் நான் வந்து பகுத்தறிவு பெற்றேன், தன்னம்பிக்கை பெற்றேன், பொது வாழ்க்கையில் என்னால் இயன்ற அளவு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.
இதெல்லாம் வந்து அந்த ராமனை படித்ததனால் பிடித்ததனால். இந்த அருமையான குறும்புக்கார ராமன் தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல குரல் சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.